அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாய் வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையிலே பறவைகள் குறித்து ஒரு ஆயத்து ஓதப்பட்டது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா உமமுன் அம்சாலுகும் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரி யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுகும். பறக்கக்கூடிய பறவைகள் உங்களை போன்ற சமுதாயமாகவே இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு உம்மத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அதே உம்மத் என்ற வார்த்தையை பறவைகளுக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். பறவைகளுடைய இனம் உலகத்திலே 8,580 பறவைகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஆச்சரியமான ஒரு 10 பறவைகளை சொல்லி காட்டியிருக்கிறார். முதலாவதாக அல்லாஹு தஆலா கொசுவை பற்றி சொல்கிறான். கொசு என்பது எவ்வளவு சிரமம் தரக்கூடிய ஒரு பிராணி என்று சொன்னார். அதற்காக நாம் இன்றைக்கு ஆல் அவுட்டை வைத்து அந்த கொசுக்களை எல்லாம் நாம் அவுட்டாக்கி மவுத்தாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த கொசு பற்றி சூரத்துல் பக்கராவில் இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யதரிப மதலம் மா பஊலதன். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவுடைய உதாரணத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். கொசு என்பது மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. இந்த கொசுவை வைத்துதான் அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்ருதை அல்லாஹ் கொன்றான். நம்ருதுடைய மூக்கிலே ஒரு கொசு உள்ளே சென்றது, அதுவும் நொண்டி கொசு. அந்த கொசு நேராக மூளைக்கு சென்று நம்ருத் என்ற அந்த கொடுங்கோலனை பெரும் சிரமப்படுத்தியது. அந்த கொசுவுடைய வழி நீங்க வேண்டும் என்று சொன்னால் குச்சியிலே அவனை அடிக்க வேண்டும், அல்லது செருப்பாலே அவனை அடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த கொசுவாகிறது சற்று ஓய்வாக இருக்கும். ஆக கொசுவினாலேயே அந்த நம்ருத் என்ற அரசன் அழிக்கப்பட்டார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இரண்டாவது பறவை என்னவென்று சொன்னால் ஈ. ஈயை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட அவர்களால் படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈ என்பது படைப்புகளிலே சிறியது, அந்த ஈயை கூட யாராலும் படைக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஈ இருக்கிறது இனிப்புள்ள இடத்திலே இருக்கும். ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு யூதன் கேட்டான், மலம் என்பது இனிக்குமா கசக்குமா என்று கேட்டான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மலம் என்பது இனிக்கும் என்றாங்க. உடனே அந்த யூதன், நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கிண்டலாக கேட்டார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஈ என்பது இனிப்பான பொருள்தான் உட்காரும், மலத்திலே உட்காருவதால் அது இனிப்பாக இருக்கலாம் என்று சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது பறவை தேனி. தேனியை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கிறான், சூரத்து நஹல் தேனி அத்தியாயம் என்று. தேனியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஃபீஹி ஷிஃபாவுல் லின்நாஸ், யார் தேனி கொடுக்கக்கூடிய அந்த தேனை குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நோய்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாதத்திற்கு 3 நாள் காலையில் யார் தேன் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் நோய் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த தேனை நாம் குடிக்கின்றோமா? தேனை மருந்துக்காக வேண்டித்தான் குடிக்கிறோம். ஆனால் பிறந்த குழந்தையை நாம் தேன் குடிக்க வைக்கிறோம், ஜம்ஜம் தண்ணி குடிக்க வைக்கிறோம், அதோடு சரி, அதற்கு பிறகு நாம் தேனை தொட்டு பார்ப்பதே கிடையாது. யார் தேனை குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரும் நோய் வராது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்த 4வது பறவை அபாபில். சூரத்து ஃபீலில் அல்லாஹு தஆலா வாரஸல அலைஹி தோயிரன் அபாபில், அந்த ஆபுரஹானுடைய படைகள் மீது அபாபில் பறவையை நாம் அனுப்பி காபத்துல்லாவை பாதுகாத்தோம் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுடைய அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான
சிறிய அபாபின் பறவைகள் காபாவை சுற்றி கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அதுதான் காபாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஐந்தாவது ஹுதுஹுது பறவை. அல்லாஹ் இதை பற்றி சூரத்து சோராவிலே அழகாக சொல்லிக் காட்டியிருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாளராக இந்த ஹுதுஹுது பறவை இருந்தது. இதை மரமுத்தி பறவை என்றும் சிலர்கள் சொல்கிறார்கள். சுலைமான் அவர்கள் படையோடு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீர் உள்ள இடத்தை காமிப்பதற்காக வேண்டி, தண்ணீரை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி இந்த ஹுதுஹுது பறவை வைத்திருந்தார்கள். அது தண்ணீரை ஒரு நாள் கண்டுபிடிக்க போனது, அப்படியே போய்விட்டது, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. படையினரிடத்திலே கேட்டார்கள், மாலிலா அரல் ஹுதுஹுத, எனக்கு என்ன ஆனது? ஹுதுஹுது பறவையை நான் பார்க்கவில்லையே. அம்கானமில் ஹாய்பி, அந்த ஹுதுஹுது பறவை அது காணாமல் போனவர்களும் ஆகிவிட்டதா? அந்த ஹுதுஹுது பறவை என்னிடத்திலே வந்தால் அதற்கு நான் வேதனை கொடுப்பேன், அல்லது அந்த ஹுதுஹுது பறவையை நான் அறுத்து அதை நான் கைமா போட்டு விடுவேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹுதுஹுது பறவை வந்துச்சு. வந்தவுடனே சுலைமான் சொல்லிச்சு, நபியே, நான் ஏன் தாமதமாக வந்தேன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செய்தியை நீங்க கூட அறியவில்லை. என்ன செய்தி தெரியுமா? சபா என்ற நாட்டிலே பல்கீஸ் என்று ஒரு ஆணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மாபெரும் சிம்மாசனமும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் அல்லவா வணங்குகிறார்கள் என்று அந்த ஹுதுஹுது பறவை சொன்னது. பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுதுஹுது பறவை இடத்திலே ஒரு கடிதம் கொடுத்து பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுலைமான் சந்தித்து அவர்கள் இஸ்லாம் ஆனார்கள், அவர்களுக்கே மனைவியாக ஆனார்கள் என்றெல்லாம் சரித்திரத்தில் நாம் படித்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் ஆறாவது பார்த்தால் குராபு, காகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரண்டு மகன்கள் காபில் ஹாபில், இந்த இரண்டு மகன்களும் ஒரே பெண்ணுக்காக வந்து சண்டையிட்டுக் கொண்டார்கள். நான் தான் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன், நான் தான் இந்த பெண்ணை திருமணம் என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். இதிலே காபில் ஹாபிலே கொண்டு விட்டார். கொண்ட பிறகு அந்த மையத்தை அடக்கிறதுக்காக அவருக்கு தெரியல. 40 வருஷம் முதுகில் சுமந்துகிட்டே இருந்தார், 40 வருஷம் முதுகில் சுமந்துகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் அல்லாஹுத்தால இறக்கப்பட்டு காகத்தை படைத்து இரண்டு காகங்கள் சண்டையிட்டு ஒரு காகம் செத்துவிட்டது. அந்த காகத்தை புதைப்பதற்காக வேண்டி இன்னொரு காகம் மண்ணை தோண்டி குழியை தோண்டி புதைத்தது. இதை பார்த்த காபில், இந்த காகத்துக்கு இருக்கக்கூடிய அறிவுரை எனக்கு இல்லையே என்று சொல்லி அப்பொழுதுதான் அவரும் மண்ணை தோண்டி தன்னுடைய சகோதரனை புதைத்தார். ஆக கபரு வெட்டி நமக்கு முதல் முதல் காமித்து கொடுத்தது காகம்தான். அந்த காகத்தை பற்றி அல்லாஹுத்தலா திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார். 7வது மயிலை பற்றி சொல்லியிருக்கிறான், 8வது பருந்தை பற்றி சொல்லியிருக்கிறான், 9வது சேவலை பற்றி சொல்லியிருக்கிறான், 10வது சல்வா என்று சொல்லக்கூடிய காடை இறைச்சியை பற்றி அல்லாஹுத்தலா சொல்லியிருக்கின்றார். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இறந்தவர்களை நீ எப்படி உயிராக்குகிறாய், இறந்தவர்களை நீ எப்படி உயிராக்குகிறாய்? அப்ப அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிமே, நீங்க நம்பலையா? இறந்தவர்களை நான் உயிராக்குவேன் என்று நீங்க ஈமான் கொள்ளலையா? ஈமான் கொள்றேன், அது எப்படி நிலை எனக்கு காமி. அல்லாஹ் சொன்னான், 4 பறவைகளை பிடித்து அறுத்து விடு, அதனை இறைச்சியெல்லாம் வெட்டி 4 மலைகளை வைத்து விடு, ஆனால் அந்த பறவைகளுடைய தலைகளை மட்டும் உன்னுடைய கையை வச்சுக்க, பறவைகளுடைய தலையை கையில வச்சுக்க. 4 மலைகளை அந்த இறைச்சியை வைத்த பிறகு அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி நீ கூப்பிடு, அந்த பறவைகள் நிச்சயமாக உயிர் பெற்று வரும் என்று சொன்னான். அதுபோன்று அவர்கள் அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். அந்த 4 பறவைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி வந்து தன்னுடைய கழுத்திலே பொருந்து விட்டது, சேர்ந்து விட்டது. அந்த 4 பறவைகள் தான் மயில், பருந்து, சேவல், காகம். இந்த 4 பறவைகள் குர்ஆனிலே இது சைக்கினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பருந்தை பார்க்கிறார்கள். அந்த பருந்து சிரித்தபடியே வானத்திலே பறக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பருந்தே, ஏன் சிரிச்சுட்டு வானத்தில் பறக்கிற, என்ன காரணம்? இல்லை இல்லை, வேடன் இருக்கிறானே அவன் வலையை விரிச்சிருக்கான், நான் அந்த வலையை சிக்க மாட்டேன், நான் அந்த வலையில போய் விழ மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு கூர்மையான பார்வை எல்லாம் கொடுத்துருக்கான், மேலே இருந்து நான் சரியாக பார்த்துடுவேன், மேலே இருந்து நான் எல்லா பொருளையும் நான் சரியாக பார்த்துது, அந்த அளவுக்கு என் பார்வை கூர்மையாக இருக்கிறது, வலையில ஒருபோதும் நான் சிக்க மாட்டேன் என்று பருந்து பெருமை அளித்ததாக வானத்திலே பறந்து சென்றது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாலை நேரத்தை அந்த வழியாக வர்றாங்க, வலைக்குள்ள பருந்து மாட்டிருக்கு, வலைக்குள்ள பருந்து மாட்டிருக்கு. அப்ப பருந்து இருந்து கேட்டாங்க,
காலையில பெருமையா பேசினீங்க, எனக்கு தூரமான பார்வை இருக்கு, எனக்கு அணு பார்வை இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப வலையில சிக்கிக்கிட்டே எப்படி? அப்ப அந்த பருந்து சொல்லியதான், இதா கவல் அஜல பாயில் வசர, ஒருவருடைய ஆயுள் முடிஞ்சு விட்டால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் முடக்கமாகிவிடும். என்னுடைய ஆயுள் முடிஞ்சு போகுது, அதனால என் பார்வையை எல்லாம் குருடாக்கிட்டான், வழக்குல வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆக அருமையானவர்களே, எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் மரணம் என்பது நமக்கு சம்பவிக்க இருந்தால் அத்தனை வலிமையுமே செயல்பட்டு வரும், அத்தனை வலிமையுமே போய்விடும். ஆக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஆச்சரியமான 10 பறவைகளை குறித்து சொல்லியிருக்கின்றான். அந்த பறவைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று உலகத்திலே நாம் சிறப்பாகவும் மறுமைகளை சிறப்பாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.